நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகா பெரியவர் நிகழ்த்திய சமந்தகமணி உபாக்யானம் என்கின்ற ஒரு புராண கதையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு புராண கதை என்று சொன்னாலே அது வந்து பல நாள் பல மணி நேரம் படிக்கக்கூடியதாக இருக்கும். அதில் அவ்வளவு விஷயம் இருக்கும். கிட்டத்தட்ட சில உபன்யாசகர்கள் சில கதைகளை மாதக்கணக்கில் சொல்லுவார்கள். மகாபாரதம் அப்படித்தான், ராமாயணம் அப்படித்தான், அதே போல தான் பாகவதம். பாகவதத்தில் தான் இந்த சமந்தகமணி புராணமும் இருக்கிறது. இதைத்தான் பெரியவர் அவர்கள் தன்னுடைய தான் மடாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டு விட்ட நிலையிலே தன்னுடைய முதல் உபன்யாசமாக அவர் வந்து பொதுமக்கள் முன்னிலையிலே பேசினார். அப்போ அவர் பல அரிய அபூர்வமான தகவல்களை எல்லாம் சொல்லுகிறார். சூரியனுக்கு அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்தானம் இருந்தது. ஆதிசங்கரர் ஆறு வழியில் சூரியனின் மூலமாகவும் இறைவனை அடைகின்ற பரமாத்மாவை அடைகிற ஒரு வழிபாதையை உருவாக்கி இருந்தார். அந்த வகையில் சூரிய சம்பந்தம், சூரியனுடைய கோவில் அமைந்திருக்கக்கூடிய கொனார்க், கொனார்க் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அர்க்கன் அப்படின்னா அது சூரியனோட பேர், அர்க்கன் என்கின்ற பெயர் தான் அருக்குன்னு தெரிஞ்சுது, எருக்கு அப்படின்னு ஆனது, எருக்கம்பூ, அந்த எருக்கம்பூவை தான் சூரியனுக்கு உகந்த பூவாக நாம் வந்து அவனை அர்ச்சிக்கிறோம். இந்த எருக்கம்பூ பிள்ளையாருக்கும் ரொம்ப உரியது. இந்த எருக்கம்பூவால் தான் பிள்ளையாருக்கு நாம் அர்ச்சனை செய்கிறோம். அப்போது சூரியன் பிள்ளையார் காலடியில் விழுந்து வணங்குவது போல் ஒரு பொருளும் ஏற்படுகிறது. ஆக பிள்ளையாருக்கும் மற்ற தெய்வங்கள் அவ்வளவும் பிள்ளையாரோடு சம்பந்தப்பட்டு ஒரு சம்பந்தம் இந்த இடத்துல ஏற்பட்டு விடுகிறது என்று ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ரொம்ப அழகான பல விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகிறார். துவாரகை கிருஷ்ணன் வந்து தன்னை, அதாவது தன் அண்ணா பலராமனை ராஜ்ய பீடத்திலே உட்கார வைத்து, அண்ணா இருக்கும் பொழுது தம்பி வந்து ராஜாவாக இருக்கக்கூடாது, தலை இருக்க வாலாடக்கூடாது, அந்த வகையில் அண்ணா பலராமனை அரசனாக அமர்த்துவித்து துவாரகையை வந்து அவன் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அண்ணாவுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு அவன் அண்ணா சொல்லுகின்ற பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு அண்ணாவுக்கு அடங்கின நல்ல தம்பியாக, அதே சமயம் துவாரகாபுரி மக்கள் விரும்புகின்ற ஒரு மிகப்பெரிய பரம்பொருளாக கிருஷ்ணன் விளங்குகிறான். அந்த துவாரகையில் ரெண்டு பேர் இருக்கா, அந்த ரெண்டு பேர் அவாதான் வந்து இந்த கதை இருக்க இதில் வந்து அவாதான் ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறான். ஒருத்தன் பேர் வந்து சத்ராஜித், இன்னொருத்தன் பேர் வந்து பிரசேனஜித். இவா ரெண்டு பேருக்கும் குலதெய்வம் யாரு அப்படின்னு சொன்னா சூரிய பகவான். அதுல சமுத்திரக்கரையில் சத்ராஜித் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு வந்து துவாரகையில் தான் பெரிதாக கருதப்பட வேண்டும், நிறைய செல்வம் இருக்கிறது, மாட மாளிகை இருக்கிறது, இவனோட பொண்ணு தான் சத்யபாமா, இந்த சத்யபாமாவை தான் பின்னாளில் கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறார். அது எப்படி, அதெல்லாம் பின்னாடி. ஆக சத்யபாமாவை பெற்ற ஒரு தகப்பன் சத்ராஜித். இந்த சத்ராஜித்துக்கு கிருஷ்ணன் மேல ஒரு பொறாமை இருந்தது. ஏன்னா எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கிருஷ்ணன் பெயரை சொல்லுவதும், கிருஷ்ணனை நினைத்து மயங்குவதும், கிருஷ்ணன் மட்டும்தான் ஒரு முழு ஆண்மகன் அப்படின்னு சொல்லி, அதாவது துவாரகையில் எங்கே போனாலும் கிருஷ்ண பிரதாபம் இருந்தது, அவனால் ஜீரணிக்க முடியல. நாமளும் தானே கிருஷ்ணனை போல ஒரு ஆண்மகன், நமக்கு ஏன் வந்து அவனுக்கு இணையான பெயர் கிடைக்கல, அப்போது நமக்கும் வந்து நம்மளை எல்லாரும் கவனிக்கணும், நமக்கும் ஒரு பெரிய பெயர் கிடைக்கணும், நம்மளையும் எல்லாரும் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஒரு ஏதாவது விசேஷமாக இருக்கணும், நமக்கு ஒரு ஏதாவது ஒரு விசேஷ சக்தி நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்மளை எல்லாரும் கவனிப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் சமுத்திரக்கரையில் தன்னுடைய குலதெய்வமான சூரியனை உத்தேசம் செய்து கடுமையான தவம் செய்கிறான் சத்ராஜித். அந்த கடுமையான தவத்துக்கு மயங்கி இறங்கி சூரிய பகவானும் பிரத்யட்சமாகி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அப்படி கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், சூரியனுடைய கழுத்தில் ஒரு பெரிய மணி மாலை தொங்கி கொண்டிருக்கிறது, சமந்தகமணி. இந்த அதுக்கு பேர் சமந்தகமணி. இந்த மணி பார்க்கடலை தேவர்கள் அமுதத்திற்காக கடைந்த பொழுது நிறைய வஸ்துக்கள் வெளியில் வந்தது. கற்பக விரட்சம் வந்தது, காமதேனு வந்தது, சிந்தாமணி வந்தது, கூடவே இந்த சமந்தகமணி வந்தது, மகாலட்சுமி வந்தா, தன்வந்திரி பகவான் வந்தார், அதுக்கப்புறம் உச்சை சிரவஸ் அப்படிங்கிற வெள்ள குதிரை வந்தது, அதுக்கப்புறம்
இப்படி நிறைய வஸ்துக்கள் அதிலிருந்து வந்து இறுதியாக அமிர்தம் வந்தது. அப்போ அப்ப வந்த அபூர்வ பொருட்கள் ஒவ்வொன்றும் தங்களுக்கு பிரியமானவர்களை தேடி சென்று அடைந்து கொண்டது. மகாலட்சுமி, நான் விஷ்ணு கிட்ட போறேன் அப்படின்னு போயிட்டா. காமதேனும், நான் வசிஷ்ட மகரிஷி கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுத்து. சிந்தாமணி, நான் பிள்ளையார்கிட்ட போய்க்கிறேன், எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க தங்கிடுத்து. இப்படி அவைகள் அதே மாதிரி இந்த கர்ப்பகவருஷம் இந்திரனை நோக்கி போச்சு. இப்படி இதுக்கு பின்னால ஒரு கதை உண்டு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த சமந்தகமணி அபூர்வமாக அமிர்தம் கிடைக்கும் பொழுது வந்த ஒன்று. இது சூரியனை அடைந்தது. சூரியனுக்கு எப்படி பிரகாசமோ அதே போல சமந்தகமணிக்கும் மிகப்பெரிய பிரகாசம், ஜோதி பிரகாசம் இந்த சமந்தகமணிக்கும் உண்டு. அதைத்தான் அடிந்து கொண்டிருக்கிறான் சத்ராஜித். என்ன பண்றான், உனக்கு என்ன வரம் வேணும்னு சூரியன் கேட்கவும், உன் கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கின்றாயே, இந்த சமந்தகமணி மாலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறான். எப்பொழுதுமே வரம் தரேன் அப்படின்னு சொன்ன பிறகு நான் என் விருப்பத்துக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது தெய்வங்களோட வழக்கம் இல்லை. இங்கேயும் சூரியன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறான். ஏன்னு சொன்னால், அந்த சமந்தகமணி மாலையை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்க தவறிட்டா அது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துடும். அதை சரியாக வச்சுன்ட்டாக்கா அது நமக்கு செய்கிற நன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அதை சரியாக வச்சுக்க தவறிடும் பொழுது அது ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அதனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த இடத்துல எனக்கு அந்த மணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்ராஜித் கேட்கும்பொழுது அவன் சொல்கிறான், என்னுடைய இன்னொரு ரூபம் மாதிரியே பிரகாசமாயிருக்கும் இந்த மணி இருக்கிற இடத்தில் வியாதி இருக்காது, வியசனம் இருக்காது. அதோடு இது இருக்கும் கிரகத்தில் தினந்தோறும் 8 பாரம், அதாவது 8 யானை எடை அளவிற்கு தங்கம் உண்டாகும். அப்போ எவ்வளோ பெரிய செல்வத்தை அது தரது. ஆனால் இத்தனை சம்பத்துக்களை பெறுவதற்கு பாத்திரனாக, அது நாம் வந்து அதையெல்லாம் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்கணும். பெறுவதற்கு பாத்திரனாக தரித்து கொண்டிருப்பவன் உள்ளும் புறமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். துளி கூட மடி தீட்டு இருக்கு இல்லையா, அது கூடாது. அதாவது தீட்டே கூடாது, ஆச்சௌசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு, அது கூடாது, ஏற்பட விடவும் கூடாது. சுத்தம் தப்பினால் பெரிய ஹானி, அதாவது மிகப்பெரிய துன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வந்து சத்ராஜித்துக்கு வரத்தை கொடுக்கறதுக்கு முந்தி கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறா. அப்படி உடனே இவனும் யோசிச்சுட்டு, பரவாயில்ல, நான் வந்து நான் சுத்தமாக இருக்கேன், நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன், ஜாக்கிரதையாக இருந்துன்னு அந்த சம்பந்தகமணியை நான் வைத்து கொள்வேன் அப்படிங்கிறான். சூரியன் திரும்ப சொல்கிறான், நான் ஒரு தடவை சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், ஏன்னா இதை வந்து வரமாக பெறுவது பெரிய விஷயம் இல்லை, தக்க வைத்து கொள்வதற்கு மிகப்பெரிய தகுதி வேணும், அது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த அந்த தகுதியோடு இருப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நீ வந்து இன்னொரு முறை நான் உனக்கு சொல்லுகிறேன், நன்றாக யோசித்துக்கொள்ன்னு சொன்ன உடனே, இல்லை இல்லை, எப்போ வந்து ஒரு நாளைக்கு 8 யானை தங்கம் கொடுக்குறதோ, இது இருக்கிற இடத்துல தோல்வி இல்லையோ, இது இருக்கிற இடத்துல வருத்தம் இல்லையோ, இது இருக்கிற இடத்துல சந்தோஷம் தானோ, அப்போ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நான் விட்டுவிடக்கூடாது. இது என் வசம் வந்துவிட்டது என்று சொன்னால் துவாரகையில் என்னை பற்றி மட்டும்தான் எல்லோரும் நினைப்பார்கள். கிருஷ்ணன் பின்னாடி போயிடுவான், கிருஷ்ணனோட நினைப்பெல்லாம் அதுக்கப்புறம் காலத்தினால மங்கி போயிடும். ஏன்னா இதுதான் என்கிட்ட வந்துருத்தே, அப்போது எனக்கு தான் வெற்றி, எனக்கு தான் சந்தோஷம், அப்புறம் எனக்கு இது கொடுக்குற தங்கம் இருக்கு இல்லையா, அதை நான் வாரி மக்களுக்கு கொடுத்து அவா முன்னால் நான் ஒரு பெரிய வள்ளலாகவும் திகழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய உட்கணக்குகளை போட்டுக்கொண்டு, இல்லை 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 இல்லை, நான் பத்திரமாக வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லவும் சூரியன் சிரித்து கொண்டே, அதையும் பார்ப்போம் என்பது போல அந்த சமந்தகமணி மாலையை இவனுடைய கழுத்திலே, சத்ராஜித்தினுடைய கழுத்திலே அதை போடுகிறான். கழுத்திலே அந்த மாலையை போட்டுக்கொண்ட நிலையிலே அவனே ஒரு சூரியனை போல் ஆகிவிட்ட ஒரு பெருமிதத்தோடு அவன் சமுத்திரக்கரையிலே இருந்து துவாரகை நகருக்குள்ளே வருகிறான். அவன் வருகின்ற கோலத்தையும் அவன் நடந்து வருகின்ற விதத்தையும் அந்த மணிமாலை ஒளிருகின்ற விதத்தையும் பார்த்துவிட்டு எல்லோரும் அப்படியே, என்ன ஆச்சு இவனுக்கு, எப்படி இது, என்ன இப்படி ஒரு மாலை, ஒருவேளை சூரியனே இவன் வடிவத்தில் வருகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறான். அப்புறம் என்னாச்சு, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.